வணக்கம். பனங்கற்கண்டு நம்ம சாப்பிட்றோம் இல்லையா, அதை ஒரிஜினலாக எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், நம்ம இந்த கடையில் விற்கிது இல்லையா பனங்கற்கண்டு சொல்லிட்டு, உண்மையிலேயே இதுவுமே உண்மையான பனங்கற்கண்டு இல்லைங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம், பனங்கற்கண்டு நம்ம தாத்தா பாட்டி எப்படி தயாரித்தாங்க, அதனால் என்ன லாபம், அது எப்படி தயாரிக்கிறது, ஆனால் இப்போது அந்த பனங்கற்கண்டை எப்படி தயாரிக்கிறாங்க அப்படிங்கிறத விரிவாக பார்க்க போகிறோம். அதாவது முதல்ல பனங்கற்கண்டு பாரம்பரிய முறையில் எப்படி தயாரிக்கிறது அப்படின்னு பார்க்கலாங்க. இந்த பனைமரத்தில் பால் வருது இல்லைங்களா, அதை எடுத்து ஒரு 10 கிலோ ஒரு 15 கிலோ எடுத்து பெரிய கொப்பரையில் நல்லா சூடு பண்ணணும். பால் இப்படி சூடு பண்ணும் பொழுது ஒரு 10 கிலோ கிடைக்கிற மாதிரி சூடு பண்ணிக்கணும். ஒரு அளவுக்கு சொல்கிறேங்க, 10 கிலோ பனம் பாலை சூடு பண்ணால் பாகு மாதிரி வரும். இந்த பாகை ஒரு மண் சட்டியில் நம்ம ஊற்றுறோம். ஊற்றிட்டு இந்த பச்சை பனை ஓலை இருக்கு இல்லைங்களா, அதை வந்து அந்த பானைக்குள்ளே போட்டு வச்சிடணும். போட்டுட்டு அதோடய வாய் இருக்கு இல்லைங்களா, அதில் ஒரு காட்டன் கிளாத் காடா துணின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதை வச்சு டைட்டாக கட்டிடுவோம். இப்போது இந்த வெண்ணையெல்லாம் அந்த காலத்தில் தொங்க விட்டுருப்பாங்க இல்லைங்களா, உரி அந்த மாதிரி இந்த பானையை உரி டைப்பில் தொங்க விட்டுருக்கோம். இவருங்க 2 மாதம் 2 மாதம் ஆகுங்க பனங்கற்கண்டு தயாராக இருக்கு. 2 மாதம் கழித்து அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த பச்சை பனை ஓலை இருக்குங்களா, அதில் ஒட்டி இருக்கிறது பனங்கற்கண்டு, அது இல்லாமல் கீழே இருக்கிறது தண்ணிங்க. அதாவது அதில் இருக்கிற சர்க்கரை மட்டும் தண்ணியாக பிரிஞ்சு வந்து அந்த ஓலையில் ஒட்டிக்கலாமா. இப்படி 2 மாதம் கழித்து அந்த பானையை எடுத்து பார்த்தீங்கன்னா 10 கிலோ பாகு உள்ளே போட்டோம் இல்லையா, எவ்வளோ கிடைக்கும் தெரியுங்களா, 1 முதல் 2 கிலோ தான் கிடைக்குமாமா. மிச்சம் இருக்கிற 8-9 கிலோ வெறும் தண்ணி மட்டும்தான் இருக்குமாமா. அந்த தண்ணி கீழே ஊற்றிட்டோம்னா நமக்கு இப்போ எவ்வளோ பனங்கற்கண்டு கிடைக்கும், 1 முதல் 2 கிலோ. அதாவது 10 கிலோ பாகை சட்டியில் ஊற்றி வச்சா 1 இல்லை 2 கிலோ தான் கிடைக்குங்களாமங்க. இதுதான் உண்மையிலேயே பனங்கற்கண்டு தயாரிக்கும் முறை. வணக்கம். கோபி செட்டி வாழத்து பக்கத்தில் எங்கள் கிராமங்க, அதிலிருந்து நாங்கள் இந்த பரம்பரையை நாங்கள் பனை மரம் ஏறையிலுங்க, பனை மரம் ஏறி பனங்கருப்பிட்டு செஞ்சுட்டு இருக்கிறோம். அது எப்படி செய்யணும்னா, பனை மரம் ஏறி அது ஓலையை அறுத்துட்டுங்க, பாலை 3 முறை இடுக்கி, அப்புறம் அது சேவாலை சேர்த்தா தெளிவு சொட்டு போடுங்க. அந்த சொட்டு போட்டுச்சுன்னா அதை பானை கொண்டு கமத்தி கட்டி அதில் தெளிவு உழுகு, அதை சேவாலம் 3 முறை செஞ்சு வேலை செஞ்சு எல்லாம் பண்ணிட்டோமா, நீ கொண்டு முட்டி கட்டி தெளிவு இறக்கிறதான் அந்த பாலை மோய் வரைக்கும் அதில் எவ்வளோ தெளிவு வருதோ அதுக்கு தகுந்த சின்னாம்பு கிழிஞ்சி வாங்கிங்க பவுடர் பண்ணி அது முட்டிக்கு உள்ள சின்ன பட்டை ஒன்று தட்டி அதில் பட்டையில் வலிச்சு போட்டு முள்ளையாக தேய்ச்சி விட்டு கமுத்திட்டு மேலே மாய்க்காத மரத்தில் பாலையில் சிக்க வச்சு கட்டிட்டு வந்துடலாமுங்க. கட்டிட்டு வந்துட்டு சாயந்தரம் வரைக்கும் ஏறி சும்மா ஏறி அதை முட்டி அதை ஆபத்து தெளிவு அலாசி வச்சுட்டுங்க. மறுபடியும் ஒருக்க பாலை சீவனு கத்திட்டு சீவிட்டு கட்டிட்டு வந்துட்டு அப்புறம் மக்கியாவது வெடியால் எழுந்திரிச்சு அப்புறம் போய் போதுங்க. இதை சத்து நீ குடிக்கிற மாதிரி ரெடி அங்கே பணமாக பனை மரத்துலேருந்து தெளிவு இறக்கிட்டு வந்தாச்சுங்க. இறக்கிட்டு வந்து இப்போது இங்கே ஆலயம் அடுப்புக்கிட்ட கொண்டாந்து அண்டா வச்சு அதில் வடித்து ஊற்றுறோங்க. வடித்து ஊற்றி நல்லா தீப்பத்தை வச்சு நல்லா விறகு வச்சு எரித்து பாகு கெட்டி வேண்டுறோமுங்க. கெட்டி ஆனதுக்கு பிறகு ஒரு 1 பாத்திரத்தில் எடுத்து ஊற்றி பட்டை போட்டு தொலாவுறோங்க. தொலாவி எடுத்து பழவையில் மரப்பழவையில் ஊற்றி பனமெல்லாம் அச்சு பண்ணுறோமுங்க. அச்சு பண்ணி அப்புறம் எல்லாத்துக்கு விற்பனை செய்கிறது. பனங்கருப்பிட்டு இதெல்லாம் எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காட்டுறோங்க. இது வரைக்கும் பூச்சியெல்லாம் இருக்குதுன்னு இப்போ சடடை வச்சு வடிகட்டுறோமுங்க. வடிகட்டி தெளிவெல்லாம் ஊற்றி வடிகட்டி தீப்பற்ற வைக்கலாம். இது பூச்சியெல்லாம் நிறைய விழுகுது பாருங்க, அதெல்லாம் வடித்தாத்தானே அந்த பூச்சி நிற்கி. Mm-hmm.
இப்போ நீ தீப்பத்தை வைக்கிறங்க, தீப்பத்தை வச்சு நீ பாவு இது தெருவுக்கு கொதிச்சு பாவு சுண்டோணுங்களோ. இது ஒரு மணி நேரம் இதே மாதிரி கொதிச்சாத்தானு பாவு கட்டியாது. ஆ சார், இது பதம் மார்க்கு விளக்கணி ஊத்துறங்க. பதம் வந்து இந்த வாரம் இப்படி உருண்டையாகுது பாருங்க. விளக்கண்ணி ஊற்றி பாவு நல்ல கெட்டியாக வந்துடும். இந்த மாதிரி உருண்டையாக்குங்க. நான் இப்படி போட்டால் அண்டாவிலே சிலை ஓடுங்க. நீ சாச்சுக்கலாம். கல்கண்டு ஓடுறதுங்க, பணம் கல்கண்டு தயாரிக்கணும்னா இதில் இப்படி ஊற்றணுங்க. ஊற்றலாங்களா? இது கல்கண்டுக்குங்க. இல்லைங்க, ஓலை போட்டு சீழ துணி போட்டு வண்டு கட்டிக்கலாங்க. இப்படி பனையோலை உள்ள வச்சா சுற்றி வர அந்த ஓலையை சுற்றி கல்கண்டு முதல் புந்தி ஆகிங்க. குறையா கல்கண்டாக்கி அப்புறம் கொஞ்சம் பாவுக்கு இது மேலே மிச்சமெண்டு ஒரு கொஞ்சம் ஆகுங்க. அப்புறம் பூரா கல்கண்டாக்கி அதுக்காகத்தான் இந்த ஓலை வைக்கிறது. ஓலை வச்சு இப்படி வண்டு கட்டி ஒரு 3 மாதம் கழித்து எடுக்கணுங்க. இப்படி கொண்டு வச்சு ஆனால் அப்படி ஆசையாவது கொண்டு வச்சுட்டு. நண்பர்களே, இதுவரை நாம் பார்த்தது பணம் கல்கண்டு எப்படி தயாரிக்கிறதுன்னு. இப்போ நாம் பணம் கருப்பட்டி எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது பணம் கல்கண்டை விட ரொம்ப 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 சுலபம். அதாவது பணம் பால் எடுத்து கொப்பரையில் போட்டு நல்லா சூடு பண்ணி பாகு மாதிரி வந்தோடனே அதை எடுத்து அச்சில் ஊற்றி காய வச்சோம்னா இதுதான் பணம் கருப்பட்டி. இப்போ சொல்லுங்கள், இந்த முறையில் யாருமே தயாரிக்கிறது இல்லைங்க. ஏன்னா யாருக்குமே ஓ இப்படியெல்லாம் தயாரிக்கணுமோ அப்படிங்கிறது தெரியல. இப்போது நம்ம கடையில் விற்கிது இல்லைங்களா இந்த பணங்கள் கிண்டு, இன்க்ளூடிங் எல்லா ஆர்கானிக் ஷாப்பில் விற்கிறதும் உண்மையிலே பணங்கள் கிண்டு இல்லைங்க. அதை எப்படி இப்போ இருக்கிற பணங்கள் கிட்ட எப்படி தயாரிக்கிறாங்கன்னா, சாதாரண இந்த பாகு இருக்குங்களா நான் சொன்ன மாதிரி, இந்த பாகை 10 கிலோ பாகை சில ப்ராசஸ் பண்ணி சில கெமிக்கல்ஸ் எல்லாம் போட்டோன்னா அது கல்கண்டு வடிவத்தில் தான் வருதே தவிர பார்க்குறது கல்கண்டு மாதிரி இருக்குது, ஆனால் கல்கண்டு இல்லை. நான் சொல்கிற புரிஞ்சுங்களா? அப்போது இப்போ இருக்கிற பணங்கள் கிண்டு எப்படி தயாரிக்கிறாங்கன்னா, 10 கிலோ பாவை 10 கிலோ கல்கண்டாக மாற்றிடுறாங்க. அந்த காலத்தில் 10 கிலோ பாவை 1 கிலோ இல்லை 2 கிலோ கல்கண்டாக தான் மாற்றிருக்காங்க. ரெண்டுக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பார்த்தீங்களா? இதோடைய ப்ராசஸே வேறுங்க, அதோடய ப்ராசஸே வேறுங்க. அதில் இந்த பனை மரத்துலேருந்து வர பாலில் தயாரித்தா இது வந்து ரொம்ப நல்லதுங்க. ஃபஸ்ட்டு குவாலிட்டி ரொம்ப அருமையானது, சிறந்தது. அது தென்னை மரத்தில் பால் வந்து இல்லைங்களா, அதுலேயும் கல்கண்டு தயாரிக்கலாம். இது அடுத்தது. அதுக்காக தென்னை மரத்தில் கிடைக்கிறது வந்து நான் தவறுனு சொல்ல வரல. இருக்கிறத குவாலிட்டியிலே பெஸ்ட்டு குவாலிட்டி பனை, அதுக்கப்புறம் தென்னை. அதுலேயும் இங்கே பாருங்கள், எல்லா மாதத்துலேயும் எல்லா நேரங்களையும் பணங்கள் கிட்ட தயாரிக்க முடியாதாமா. இந்த பனை அந்த ஓலையோடைய அந்த பாலை இருக்கு இல்லைங்களா, அந்த பனம் பாலை அது வந்து 4-5 சென்டிமீட்டர் கேப்பில் சின்னதாக இருக்கும்போது மட்டும்தான் இந்த கல்கண்டு தயாரிக்கிறதுக்கு பக்குவம் கிடைக்குமாமா. அப்போ பாருங்கள், அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்களாமா, மாசி மாதம்தான் இதுக்கான சரியான நேரமாமா. மாசி மாதம் பணங்கல்கண்டுக்காக ஆரம்பிப்பாங்களாமா. ஆணி ஆவடியில் இது பணங்கல்கண்டு தயாரிக்கிறதுக்கு சரியான மாதம் சொல்லி தயாரிப்பாங்களாமா. இதில் வந்து என்ன புரியுது, வருஷத்தில் 3 மாதம் மட்டும்தான் பணங்கல்கண்டு தயாரிக்கிறதுக்கான சரியான தருணமாக இருந்திருக்குது. அப்போது பணங்கல்கண்டுங்கிறது இவ்வளோ ஒரு முறையில் தயாரிக்கணுங்கிறது யாருக்குமே தெரியாதனாலையும், நம்ம தாத்தா பாட்டு நம்ம சொல்லிக் கொடுக்காதனாலையும், நாம் அதை கற்றுக்காதனாலையும் இப்போ நம்ம சாப்பிட்றது பணங்கல்கண்டே இல்லைங்க. இங்கே பாருங்கள், இந்த பணங்கல்கண்டு ஒரு சர்வரோக நிவாரணி. நான் சொல்கிறது உச்சி முதல் உள்ளங்கால் வரை எல்லா நோய்களையும் கம்ப்ளீட்டாக குணப்படுத்தும். உடம்பு ஆரோக்கியம் வச்சுக்கணும். இது வந்து நல்ல சக்கரை, இறைஞ்சி கொடுக்கும், தெம்பு கொடுக்கும், சக்தி கொடுக்கும். உடம்பு இருக்கிற எல்லா செலுக்குள்ளையும் எல்லா வியாதையும் குணப்படுத்துங்க. அதனால் இந்த மாதிரி நான் சொல்கிற மாதிரி பாரம்பரிய முறையில் பணங்கள் கிட்ட தயாரித்து நாம் இனிமேல் அதை பொதுமக்களுக்கு கொடுத்து அதன் மூலியமாக நம்ம பழைய முறைகளையும் பின்பற்றணும், ஆரோக்கியமாக வாழணும், நல்ல பொருளாக வியாபாரம் பண்ணணும் அப்படிங்கிறது நமது வேண்டுகோள். இப்போது உடனே கடைக்கெல்லாம் போயிட்டு ஏங்க இது வந்து அந்த மாதிரி இல்லையாமான்னு சொல்லி சண்டை பிடிக்க வேண்டாம். ஏன்னா யாருக்கு தெரியல. அதனால் இப்போ இருக்கிற பணங்கள் கண்டை இப்போதைக்கு நீங்கள் வாங்கிட்டுருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கெல்லாம் புரிய வச்சு, எல்லாத்துக்கும் புரிய வச்சு நாமெல்லாம் தயார் பண்ணி
இன்னும் கொஞ்சம் நாளுக்கு அப்புறமா நான் சொன்ன மாதிரி பாரம்பரிய முறையில் பனங்கள் கண்டு நம்ம சாப்பிடுவோம். இவர் வந்து கோபிக்கு பக்கத்தில், கோபிச்செட்டி பாளையம் பக்கத்தில் ஒரு 15 கிலோமீட்டர் தூரத்தில் சிறுவாளூர் அப்படிங்கிற ஒரு ஊரில் இருக்கிற ஒரு ஐயா ஒருத்தர். இவர் தான் எனக்கு வந்து இந்த விஷயத்தை கற்றுக் கொடுத்தாரு. ஒருவேளை உங்களுக்கு இது சம்மந்தமாக வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் அவரை தொடர்பு கொள்ளுங்கள். விரைவில் இந்த மாதிரி பல ஊர்களில் இந்த மாதிரி பழங்கள்கிட்ட செய்ய வச்சு அந்த பழங்கள்கிட்ட வாங்கி நம்ம கடைகளில் வியாபாரம் பண்ணுறது, மற்றவங்களுக்கு கொடுக்கறது, சொல்லிக் கொடுக்கறது, இந்த வேலையெல்லாம் நம்ம செய்வோம். இப்போதைக்கு ஓ இந்த மாதிரி தான் பழங்கள்கிட்ட தயாரிக்கிறாங்களா அப்படிங்கிறத நம்ம கற்றுக்கிட்டு இருக்கிறோம். அதுக்காக இறைவனுக்கு நன்றி சொல்வோம். இது போன்ற விஷயங்களை எனக்கு அனுப்பிச்சு வைங்க, இதை மக்களுக்கு சொல்லுவோம். இப்படியாவது இந்த குழி தோண்டி புதைச்ச நல்ல விஷயங்களை எல்லாம் மீண்டும் எடுத்து பொதுமக்களுக்கு கொடுத்து இந்த உலகத்தை மீண்டும் தற்சார்பாக, ஆரோக்கியமாக, ஒரு சுய பொருளாதாரத்துடன் வாழ்வதற்கு நாம் அனைவரும் உதவி செய்வோமாக. இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர். மேலும் விவரங்களுக்கு www.anatomictherapy.org இந்த தொடர்பு கொள்ளுங்கள். யூடியூப் சேனல் பாருங்கள், ஃபோன் பண்ணுங்கள். 9944221007 மீண்டும் சந்திப்போம். இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்.